இன்றைய காலங்களில் கடன் என்பது மனித வாழ்க்கையில் ஒன்றாகவே மாறிவிட்டது. அநேகர் கடன் வாங்கினாலும் சில சூழ்நிலையின் காரணமாக அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாமல் மிகவும் கஷ்டப்பாதையில் செல்கிறார்கள். இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த ஒருவரின் சாட்சி உங்களுக்காக. என்னுடைய பெயர் டி. சாமுவேல் தேவசகாயம். எனக்கு மனைவி, 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 1 பையன் இருக்கிறான். நான் 22 வருஷம் சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனேன். என்னுடைய மகன் கல்லூரியில் சேர்ந்தான். அப்போது அவனுக்கு பண தேவை ஏற்பட்டது. அதனாலே நாங்கள் பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி பேங்க்கில் லோன் எடுத்திருந்தோம். அவனுடைய படிப்பு முடிந்த பிறகும் அந்த லோனை எங்களால் கட்ட முடியல. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பேங்க்கில் வட்டிக்கு மேலே வட்டி அதிகமாக போட்டு 3 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் பேங்க்கிலேருந்து அதிகமாக பணம் கட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ரிமைண்டர் அனுப்புனாங்க, லெட்டர் அனுப்புனாங்க. இந்த ஃபோன் மூலமாக எங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுத்தாங்க. நாங்களும் பையன் வந்து அப்ராட் போயிருக்கிறான், அதனால் அவன் பணம் சேர்த்து கட்டுவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தும் வட்டி அதிகமாகி 3 லட்சத்துக்கு வந்துருச்சு. அப்போ நாங்கள் ரொம்ப தொந்தரவு தாங்க முடியாமல், கடன் பாரம் தாங்க முடியாமல், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், இரவில் தூக்கம் வராது, அதிகமாக கஷ்டப்பட்டு அழுதோம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இவர் எப்படி மீண்டு வந்தார் என்பதை அவரே கூற கேட்போம். அந்த சூழ்நிலையில் டாக்டர் பால் தினகரன் அவர்களை ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய கடன் தொல்லையை நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். அவரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணினாங்க. இதே மாதிரி அநேக முறை அவரை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணோம். சேலம் ஜெபகோபுரத்திலும் ஜெபம் பண்ணினாங்க. அதன் விளைவாக போன அக்டோபர் மாதம் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதத்துக்குள்ளே கட்டினா வட்டி இல்லாமல் நீங்கள் 1,70,000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்தது. அதன் பிறகு நாங்கள் அந்த பணத்தை கட்டி ஆண்டவர் அந்த பெரிய ஆபத்திலிருந்து என்னையும் என் மகனையும் காப்பாற்றினார். இப்பொழுது நாங்கள் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த கடனெல்லாம் அடைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்த டாக்டர் பால் தினகரன் அவருடைய குடும்பத்துக்காக நன்றி கூறுகிறோம். சேலம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் எங்களுக்காக ஜெபித்த ஜெப வீரர்களுக்கும் இயேசுவே நாமத்தினாலே நன்றி கூறிக்கொள்கிறோம். இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் இங்கு 24 மணி நேரமும் உங்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை ஏறெடுக்க ஜெபகோபுர ஜெப வீரர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நீங்கள் நேரடியாக சென்று பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுக்கும் போது தொடர் பிரார்த்தனையில் ஜெபிக்க டாக்டர் பால் தினகரவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஜெப வீரர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுத்து இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர ஆவலாய் காத்திருக்கின்றார்கள். ஜபகோபுரத்தின் அனைத்து சேவைகளும் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த மிகப்பெரிய செலவினங்களை பங்காளர்களாகிய உங்கள் நன்கொடைகள் மூலமாக சந்திக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து தாங்கிடுங்கள். நீங்களும் உங்கள் சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படுவது 100 மடங்கு நிச்சயம். இன்று முதல் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை உங்கள் நன்கொடைகள் மூலமாக தாங்கிட முன் வருவோர் உங்கள் நன்கொடைகளை செக், மணி ஆர்டர், இஎம்ஓ, டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் N16 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு உங்கள் நன்கொடைகளை அனுப்பிட www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தினை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் ஊழியம், இது உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இவ்வளவு நாட்கள் உன்னை யாக்கோபு ஏமாற்றுகிறவன் என்று அழைத்தது போதும், உன் பெயரை நான் மாற்றுகிறேன். இப்பொழுது உன்னை இஸ்ரவேல் என்று நான் அழைக்கிறேன். யாத்ராகமம் 34:7 சொல்லுகிறது, ஆண்டவர் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர். ஏசாய 55:7 வேதம் கூறுகிறது, அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார், மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார்.
எபிரேயர் 8:12 கூறுகிறது, அவர் மன்னிக்கும் பொழுது அதன் பிறகு அந்த பாவங்களை அவர் நினைப்பதே கிடையாது, நிரந்தரமாக மறக்கிறார். அதை எண்ணிதான் அவன் அழுதான், நான் ஏமாற்றினது போதும் என்று. ஆண்டவர் தோன்றினார், அவனுக்கு என்ன செய்தார், அவனை பார்த்து சொன்னார், என் மகனே, இப்பொழுது நான் உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறேன். இவ்வளவு நாட்கள் உன்னை யாக்கோபு ஏமாற்றுகிறவன் என்று அழைத்தது போதும், உன் பெயரை நான் மாற்றுகிறேன். இப்பொழுது உன்னை இஸ்ரவேல் என்று நான் அழைக்கிறேன். இஸ்ரவேல் என்பதற்கு தேவனிடத்தில் பிரபு, a prince with God. Hallelujah. பாவி 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 என்று பிசாசின் பெயரை நீ தரித்திருந்தது போதும், ஏமாற்றுகிறவன் என்று பிசாசின் பட்டத்தை சூட்டியது போதும், அது பிசாசுக்கு சொந்தமான பெயர். இன்று இரவு என் மகனே, உன் அழுகை என்னால் தாங்க முடியவில்லை, நான் உன்னை மாற்றுகிறேன், நான் உன் பெயரை மாற்றுகிறேன், நான் உன் குணத்தை மாற்றுகிறேன் என்றார். அப்படியே அவனை தேவனிடத்தில் பிரபுவாக மாற்றினார். பார்வோன் எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறார். அந்த நாட்களில் எகிப்து தேசம் உலகத்திலே மிகவும் மகிமையான ஒரு தேசமாக இருந்தது. அதன் ராஜா பராக்கிரமம் உள்ள ஒருவராக இருந்தார், உலகமே நடுங்கத்தக்கதான ஒரு ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவுக்கு முன்பதாக அவன் நிற்கிறார், யாக்கோபு. ஆனால் இப்பொழுதோ இஸ்ரவேல் என்ற பெயரோடு அவன் அந்த ராஜாவை ஆசீர்வதிக்கிறான், அந்த ராஜாவை ஆசீர்வதிக்கிறான், அந்த ராஜாவுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் இன்று இரவு செய்யும்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நாம் சாதாரணமானவர்கள் தான், நாம் மண் தான், நாம் பலவீனர் தான், நாம் குறைவுள்ளவர்கள் தான், என்னையும் உட்பட நான் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவரோ மகத்துவம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 1 தீமோத்தேயு 6:16 கூறுகிறது, மிக மகிமையான ஒளியின் மகத்துவத்திற்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய வல்லமை மகிமையானது. இன்று இரவு யாக்கோபின் கண்ணீரை கண்டு அவன் வாழ்க்கையை மாற்றி தேவ பிரபுவாக ஆண்டவர் முன்பதாகவும் மனுஷன் முன்பதாகவும் மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையாக நான் இதை சொல்லுகிறேன். சில மாதங்களுக்கு முன்பதாக பெங்களூர் நகரிலே இயேசு அழைக்கிறார் கூட்டம் ஒன்றை நடத்த சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு நாள் காலை 2 உயர்ந்த பதவியில் இருக்கும் ரயில்வே அதிகாரிகள் என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் வந்து என்னை கட்டி தழுவினார்கள். ஒரு மனிதர் கண்களிலே கண்ணீர். நான் கேட்டேன், ஐயா நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா, எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அவர் சொன்னார், ஜெபிக்க அல்ல, உங்களுக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறேன் என்றார். எதற்காக என்று கேட்டேன். அவர் சொன்னார், 12 வருடங்களுக்கு முன்பதாக குண்டக்கல் என்ற நகருக்கு நீங்கள் தனிமையாக இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடத்த வந்திருந்தீர்கள். கடைசி நாள், பயங்கரமான கூட்டம். கூட்டம் முடிந்தது, நீங்கள் வேகமாக காருக்கு அழைத்து செல்லப்பட்டீர்கள். திரளான மக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த நாளில் நான் வேறு மனிதனாக இருந்தேன், பயங்கர குடிகார், 30 வருடங்களாக குடித்து கொண்டிருந்தேன். அந்த குடியின் நிமித்தம் வேலையிலே தாழ்வு, குடும்பத்திலே இருள், மனதிலே சஞ்சலம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத நிலை. அந்த நேரத்திலே எப்படியாவது உங்களிடம் ஜெபம் பெற்றுவிட வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஒரே கூட்டம். கடைசியில் நான் எப்படியோ எட்டி பிடித்து உங்களுடைய கோட்டை தொட்டுவிட்டேன், நீங்கள் போட்டிருந்த சட்டையை தொட்டுவிட்டேன். நீங்கள் போய்விட்டீர்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த நேரத்திலே மகிமையான ஒரு காரியம் நடைபெற்றது. இறைவனுடைய சர்வ வல்லமை என் மீது மகத்துவமாய் அன்று இரவு இறங்கியது. என்னையும் மறந்து போனேன். அந்த இடத்திலே
நான் முற்றிலும் புது மனிதனாக மறுரூபமானேன். அந்த வினாடியோடு என்னுடைய குடி பழக்கம் முற்றிலுமாக என்னை விட்டு அகன்றது. 30 வருட குடி பழக்கம் ஒரே வினாடியில் என்னை விட்டு அகன்றது. ஆண்டவன் மீது ஒரு அன்பு என்னை நிரப்பியது. வேலைக்கு சென்றேன், குடும்பத்திற்கு சென்றேன், ஒரே சந்தோஷம். ஐயா, ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 12 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் இன்றும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இன்றும் ஆண்டவருடைய மகிமை சுமந்து வருகிறேன். என்னுடைய வேலையிலும் கனம், குடும்பத்திலும் கனம். உங்களுக்கு நன்றி செலுத்தி போகும்படி நான் வந்திருக்கிறேன் என்றார். எனக்கு ஒரே கொண்டாட்டம், எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு தெரியும் இது என்னால் உண்டானதல்ல. பால் தினகரன் வெறும் மண் தான். ஆனால் அந்த மனிதர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசம், ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, ஐயோ சுவாமி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவரே, அவர் விசுவாசத்தின் பேரிலே தொட முயற்சி செய்த பொழுதுதான் என்னுடைய சட்டையை அவர் தொட்டார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். அவர் இறங்கி வந்தார். அந்த மனிதனை ஒரே வினாடியில் ஆசீர்வதித்து அந்த வாழ்க்கையை மாற்றி போட்டார். That's the power of God. எதனால் இது நடைபெறுகிறது? இதற்காக அருள்நாதர் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். வேதம் கூறுகிறது, லேவியராகமம் 17:11, எபிரேயர் 9:22, ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய ரத்தமும் பரிசுத்தமானது அல்ல. பால் தினகரன் ரத்தம் பரிசுத்தமானது அல்லவே அல்ல. மனுஷனுடைய ரத்தம் பரிசுத்தமானது அல்லவே அல்ல. ஆகவேதான் ஆண்டவனே இறங்கி வந்தார். அவர் பரிசுத்தத்தின் ரூபமாக இருக்கிறார். இறங்கி வந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பாவத்தின் ரூபத்தை எடுத்தார். சிலுவையிலே ஒரு பாவி தொங்குவதாக தொங்கினார். எதற்காக? 2 கொரிந்தியர் 5:21 கூறுகிறது, பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். ரோமர் 8:3 கூறுகிறது, அவர் பாவ மாம்சத்தை சாயலாக தரித்து கொண்டு மாம்சத்தில் இருக்கும் பாவத்தை ஆக்கினைக்குட்படுத்தினார். அதற்காகவே அவர் கள்ளர்கள் மத்தியிலே தொங்கினார். உன்னை ஏமாற்றுக்காரன் என்று சொல்லுகிறார்களா? குடிகாரன் என்று சொல்லுகிறார்களா? கள்ளன் என்று சொல்லுகிறார்களா? உன் இருதயமே உன்னை குற்றப்படுத்துகிறதா? உனக்கும் ஆண்டவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ அவரை ஏமாற்றி விட்டாய். நீ உன் மனைவியை ஏமாற்றி விட்டாய், அப்பா அம்மாவை ஏமாற்றி விட்டாய், சமுதாயத்தை ஏமாற்றி விட்டாய். நீ மாயமானமான வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று உன் இருதயமே உன்னை குற்றப்படுத்துகிறதா? நான் அந்த வழியை கடந்து செல்கிறேன் என்று சொல்லி இயேசு பாவமறியாத அவர் நமக்காக இரண்டு கள்ளர்கள் நடுவிலே தொங்கும் காட்சியை பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்காக தான், எனக்காக தான் நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த வழியை கடந்து சென்றார். அவருக்கு நம் பாடுகள் நன்கு தெரியும், நம் இருதயத்தின் வேதனை நன்கு தெரியும், நம் சஞ்சலம் நன்கு தெரியும். ஆகவே இன்று இரவு யாக்கோபை போல நாம் கதறும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். அந்த மனிதன் கதறினார், 30 வருஷம் குடிகாரன் சுவாமி, ஐயோ எனக்கு வழி இல்லையே. இயேசு பாவியாக தொங்கினதை நினைவு கூர்ந்தார், இறங்கி வந்தார், அவனை ஆசீர்வதித்தார். நீ குடிகாரன் அல்ல, நீ தேவனுடைய பிரபு என்னப்படுவாய் என்று சொல்லி அவனை மாற்றினார், அவரை மாற்றி உயர்த்தினார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இயேசு ஏற்கனவே இந்த பாடுகளின் வழியாக கடந்து சென்றிருக்கிறார், இந்த அவமானத்தின் வழியாக கடந்து சென்றிருக்கிறார், இந்த பாவத்தின் பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார். பரிசுத்தவானாக இருந்த பொழுதும் அவர் பாவியின் வழியை கடந்து சென்று அந்த அவமானத்தை சகித்திருக்கிறார். ஆகவே இன்று இரவு நமக்கு விடுதலை உண்டு, இன்று இரவு நமக்கு நம்பிக்கை உண்டு. கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. யாக்கோபை எத்தனான அவனை தேவ பிரபுவாக மாற்றின அவர் உங்களை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக இன்று இரவு மாற்றப் போகிறார். உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் தேவனுடைய புத்திரனாக, தேவனுடைய பிள்ளையாக மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்று இரவு அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது
பிசாசு தலை குனிய போகிறான், உலக மக்கள் தலை குனிய போகிறார்கள். நிச்சயமாகவே இவர்கள் தேவனுடைய பிரபு என்று சொல்லி உங்கள் இருதயமே உங்களை வாழ்த்தும். உங்கள் குடும்பத்தினர் உங்களை வாழ்த்துவார்கள். உங்களோடு வேலை செய்யும் மக்கள் வாழ்த்தப் போகிறார்கள். படிக்கும் மக்கள் வாழ்த்தப் போகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதற்காகவே இயேசு இந்த இரவு இறங்கி வந்திருக்கிறார். வெறும் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு ஆனந்தமாய் திரும்பி செல்வதற்கு அல்ல, நாம் மறுரூபமாகி இயேசுவை போல மாறி இந்த உலகத்திலே அவரை போல வாழ்ந்து அவருக்கு மகிமையாக அவருக்கு சாட்சிகளாக பிரகாசிக்கும்படியாக இன்று இரவு ஆண்டவர் மகிமையாய் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவரை போல மறுரூபமாக்கப் போகிறார். கவலைப்படாதே. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இப்பொழுது ஆண்டவர் தம் கரத்தினால் இறுக பிடித்துக் கொள்கிறார். கவலைப்படாதீர்கள், நான் ஆண்டவனுக்கு உகந்தவன் அல்ல, நான் குறைவுள்ளவன், என் வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கிறது என்று நீங்கள் அழுதது போதும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எனக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நான் இப்பொழுது என்னுடைய சொந்த பிள்ளைகளாக மறுரூபப்படுத்துகிறேன். என் கரத்தை அவர்கள் மீது வைத்து அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனோடு உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஒப்புரவாகிறது. இனி ஒரு நிமிடம் கூட நான் ஆண்டவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்லவே கூடாது. நான் ஆண்டவனுக்கு பிடிக்காதவன், ஆண்டவன் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லவே கூடாது. அவருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது. கவலைப்படாதீர்கள். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you, wonderful Jesus. Precious Holy Spirit. உள்ளத்தை திறந்து வெட்கம் இல்லாமல் அழுங்கள் பிரியமானவர்களே. இதுதான், இந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு நேரம். உங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும் ஒரு நேரம். உங்கள் குடும்பத்திற்கு செழிப்பை கொண்டு வரும் ஒரு நேரம். உங்களை ராஜாவுக்கு முன்பதாக நின்று ராஜாக்களை வாழ்த்தும்படியாக அதிகாரத்தையும் ஸ்தானத்தையும் கொண்டு வரும் ஒரு நேரம். ஹல்லேலூயா. இன்று இரவு இந்த பாக்கியத்தை தர ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேண்டும்? உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது, உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. மனம் விட்டு அழுங்கள், மனம் விட்டு அழுங்கள். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இன்று இரவு ஒருவராவது வெறுமையாய் போக போவதில்லை. மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எஸ், தி ஹெவன்ஸ் ஆர் ஓபன் ரைட் நவ. கர்த்தருடைய ஆவியானவர் மழையை போல் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறார். வானம் இப்பொழுது திறந்திருக்கிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவள் எவனும் பெற்றுக்கொள்கிறாள். வாயை திறந்து உள்ளத்தை திறந்து இருக்கும் இடத்திலே முடிந்தால் முழங்கால் போடுங்கள், இல்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு கதறுங்கள், நிற்க வேண்டுமென்றால் நின்று கொண்டு ஜெபியுங்கள். எப்படி வேண்டுமென்றாலும் சரி, நீங்களும் ஆண்டவரும் தான். இயேசு உங்கள் அருகிலே இப்பொழுது இருக்கிறார். ஜீசஸ் இஸ் பை யோர் சைடு. ஒவ்வொருவர் அருகிலும் ஆண்டவர் தோன்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இப்பொழுது அவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. ஒவ்வொருவரும் நோயுள்ள பாகங்கள் மீது உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் மார்பின் மீது உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். குட்டி பிள்ளைகள் முதல் வயோதிபர் வரைக்கும் ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. பால் தினகரனுடைய ஜபத்தினால் அல்ல, உங்களோடு நான் அளவே வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், என் வேலை முடிந்து போன. இயேசு ராஜாவே நேரடியாக தோன்றி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைக்கும்படி உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, மது பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும் சுவாமி, போதும் ராஜா, போதும் சுவாமி. எவ்வளவு நாள் இந்த வலியின் மத்தியிலே துடிக்க போகிறார்கள், எவ்வளவு நாள் நொண்டி கொண்டு நடக்க போகிறார்கள், எவ்வளவு நாள் மற்றவர்களை கைகளை பிடித்து கொண்டு பார்க்க முடியவில்லை என்று தவித்து நடக்க போகிறார்கள். ஐயோ சுவாமி, மனம் இறங்கு ராஜா. இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் நீ துடித்த துடிப்பை நினைத்தர்ல சுவாமி. நான் என்ன செய்வேன் சுவாமி? இவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த அவளோடு அந்த கூட்டத்திற்கு போனால் இயேசு அழைக்கிறார், கூட்டத்திற்கு போனால் இயேசு அழைத்து வந்து என்னை தொட்டு என்னை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அப்பா, நீர் இவர்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தையும் நீர் பட்ட பாடுகளையும் நினைத்தரல சுவாமி. தயவு செய்து வந்து முத பிள்ளைகள் மீது முத திருக்கரத்தை இப்பொழுது வையும் சுவாமி. ஆன் எவ்ரிபடி லார்ட், டச் அண்ட் ஹீல் எவ்ரிபடி. முத பிள்ளைகள் ஒருவராவது நோயோடு இரவு திரும்பி போகக்கூடாது ராஜா, ப்ளீஸ்.
உமது காலில் விழுந்து கெஞ்சுகிறேன், ஆண்டவனே என்னை விட எத்தனையோ கோடி 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 கணக்கான மடங்கு அதிகமாக உமது பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர் அப்பா. நீர்தானே இவர்களுக்காக பாடுபட்டு இருக்கிறீர், நீர்தானே ரத்தம் சிந்தி இருக்கிறீர், அவர்களோடு சேர்ந்து கதறுகிறேன் ராஜா. யூ மஸ்ட் ஹீல் எவ்ரிபடி லார்ட். ஒவ்வொருவரையும் என்று இரவு நீர் கண்டிப்பாக சுகமாக்க வேண்டும். இந்த கேன்சர் உம்மை விட பெரிதானது அல்ல ஆண்டவரே, இந்த வலி உம்மை விட பெரிதானது அல்ல, இந்த பலவீனம் உம்மை விட பெரிதானது அல்ல சுவாமி. இயேசு ராஜாவை நம்புகிறோம். உமது தழும்புகள் நிறைந்த கரத்தினால் உமது பிள்ளைகளை தொட்டு ஒவ்வொருவரையும் இப்பொழுது சுகமாக்கு ராஜா. ஒவ்வொரு நோயும் இப்பொழுது வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே, ஒவ்வொரு கட்டியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக, கரைந்து போவதாக, நோய் வெளியே வருவதாக, பலவீனம் வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அத்தனை பேரும் சுகமாகும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் இறங்குவதாக, பலவீனமான உறுப்புகள் இப்பொழுது உயிர் பெறுவதாக, உயிர் தெழுதலின் கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது, ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது உயிர் பெறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் ஜீவனை அனுப்புகிறேன் ராஜா. உயிர் பெறட்டும் ராஜா, உயிர் பெறட்டும் ராஜா, உயிர் பெறட்டும் ராஜா. அத்தனை பேருக்குள்ளும் அது ஜீவன் இறங்குவதாக. Right now let your power flow and heal everybody. வலிகள் மறைவதாக, ஒவ்வொரு உறுப்பும் சரியாக இப்பொழுது உருவாவதாக, சரியாக செயல்படுவதாக. இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் அத்தனை உறுப்புகளுக்குள்ளும் இறங்கி அவைகளை புதுப்பிப்பதாக. நீர் அதை செய்வதற்காக நன்றி ராஜா, கோடாகுடி நன்றி ஆண்டவனே. இவர்கள் ஒவ்வொரு சரீரத்தை நீர் ஆட்கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அண்ணே வாலிபர்களுக்காக விசேஷமாய் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரங்களை தொட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கரங்களை உயர்த்துவீர்களா? கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கைகளை இறுக பிடித்துக்கொள்ளும் சுவாமி. இவர்களுக்கு எதிர்காலம் நீர்தான் சுவாமி. தயவு செய்து அவர்களை அளவில்லாத ஞானத்தினால் நிரப்பு ராஜா. அவர்கள் முதன்மையாய் வரட்டும். ஒருவராவது வேலைக்கு அலையக்கூடாது ராஜா, ஒருவராவது திருமணத்திற்காக சஞ்சலப்படக்கூடாது ராஜா, ஒருவராவது செழிப்பிற்காக ஏங்கி தவிக்க கூடாது. இவர்கள் உம்முடையவர்கள் சுவாமி. இவர்களை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் மீது நீர் இப்பொழுது வைக்க வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாலிபர்கள் அனைவரும் செழிப்போடு இருக்கும்படியாக உமது கரம் அவர்கள் மீது நிலைத்திருக்கட்டும் சுவாமி. நீர் சொன்னபடி நான் ஜெபம் செய்திருக்கிறேன். அவள் பாக்கியத்தினால் நிரம்பி செழித்திருக்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ லார்ட்.